ஜூலியா நீங்க குர்தாஸ்லாம் சூஸ் பண்ண அப்புறம் அதுக்கு தேவையான மிக்ஸ் அண்ட் மேட்சிங் ஆன பட்டியாலாஸ்லாம் இங்க இருக்கு. பட்டியாலாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு எல்லா சைஸ்லயும் இருக்குது. இந்த பட்டியாலாஸோட ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிளைனா மட்டும் இல்லாம நிறைய டிசைன்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. வெறும் பட்டியாலா மட்டும் இல்லாம இந்த லெக்கின்ஸ் அப்புறம் இந்த காட்டன் டோதிஸ் அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்கும். ஒரு வழியாக ட்ரெஸ் தான் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக உங்கள் ட்ரெஸ்க்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கணும், ஒரு ஃபைனல் டச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த செக்ஷனுக்கு நீங்கள் வரலாம். இந்த செக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் அப்புறம் நெக்லஸ் அப்புறம் கலர்ஃபுல்லான இந்த இயரிங்ஸ்லாம் இருக்கு. இங்கே இருக்க இயரிங்ஸில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஜிமிக்கி ஸ்ட்ரெச்சர் ஷெல் ஷேப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஃபுல்லான வெரைட்டிஸ் காட்டியிருக்காங்க. வெறும் அந்த மெட்டல் மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய ஜிமிக்ஸ்லாம் காட்டியிருக்காங்க இங்கே. அது மட்டும் இல்லை எல்லா ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் எத்னிக்காக இருக்க மாதிரியான ஃபேஷன் இயரிங்ஸ் கூட இங்கே இருந்துட்டுருக்கு. வெறும் இயரிங்ஸ் நெக்லஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கலர்ஃபுல் பேங்கிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் லுக் எடுத்தே ஆகும். ஒரு வழியாக நம்ம கெஸ்ட்டுக்கான ஒரு வழியாக நம்ம கெஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான அழகான ட்ரெஸ் எடுத்தாச்சு. அந்த ட்ரெஸ் மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த கடைக்கு வந்திருக்கு. இந்த கடை தான் போஸ்ட் லைஃப் ஸ்டைல். கடைக்குள்ளே வந்தவுடனே நம்ம எல்லோரும் சூப்பரான வெல்கம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த அழகான பியூட்டிஃபுல் ஃப்ளாஸ் எல்லா ஃப்ளாஸும் பார்க்க ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது. பட் எவ்ரி திங் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஒன். அண்ட் இந்த மாதிரியான பொக்கையெல்லாம் காட்டி நம்ம வெல்கம் பண்ணுற விஷயம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்னஸான ஒரு ஐடியாவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடுக்கு பார்க்கும்போது இங்கே கலர்ஃபுல்லான பேக்ஸ் நிறைய இருந்துருக்கு. இந்த டிசைனர்ஸ் பேக்ஸ் எல்லாம் ஓனர் யாரும் பார்த்தா டேவிட் ஜோன்ஸ். இவர் வந்து பாரிஸ் பேஸ்டு ஒரு டிசைனர். அவரோட கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பாஷ் அவுட்லெட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். இதோட ரேட்ஸும் பார்த்தா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அதோட குவாலிட்டியும் பார்க்கும்போது இட் இஸ் ரியலி குட். அண்ட் இது மட்டும் இல்லை உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கீப் ஃபாலோ மீ. இப்போ அங்கே பார்த்த பேக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஷன் டிசைன் ஒர்க் பண்ண பேக்ஸ்லாம் இங்கே இருக்குது. வெறும் ஹேண்ட் பேக் மட்டும் இல்லாமல் இந்த டைப் ஆஃப் பார்ட்டி பேக்ஸ் கூட இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த கைண்ட் ஆஃப் பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸோ எத்னிக் அண்ட் ஆல்சோ ஸோ ஃபேஷனபிள். அண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்தா ரிப்பீட் ஆகாத டிசைன்ஸாக இருக்குது. அண்ட் த ரேட் ஆல்சோ வெரி அஃபோர்டபுள். ஸோ இந்த மாதிரியான பேக்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக மேரேஜ்க்கு ஏதாவது பெரிய பெரிய மேரேஜ்லாம் போகும் அண்ட் ஆல்சோ ஃபார் த பார்ட்டிஸ் தட் யூ கேன் யூஸ் இட். அது மட்டும் இல்லை அண்ட் இந்த மாதிரியான பாடி ஃபேஷன் பேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்குலாம் போட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற போது நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் நம்மளுடைய சூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். வெறும் ட்ரெடிஷ்னல் ஃபேஷன் அந்த மாதிரி பேக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலேஜ் டீன் பேக்ஸும் இங்கே நிறைய இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான காலேஜ் டீன் பேக்ஸ் நம்ம காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கலர் இருக்குது அண்ட் பிங்க் இருக்குது, பிங்க் ஒயிட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரொம்ப வேக்கியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை தொடர்ந்து நம்ம எப்படி பார்த்தோன்னா நிறைய ரோப் பேக்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி புது ரோப் பேக்ஸ் எல்லாம் வந்து நியூ பிராண்டட் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கிடிபிடி பேக்ஸ் அண்ட் டிபிடிபி பேக்ஸ் இருக்க பேக்ஸ் எல்லாமே ஒரு பாரிஸ் பேஸ்ட் டிசைனர் டேவிட் ஜோன்ஸ் அவருடைய கலெக்ஷன்ஸ் தான் சொல்றாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இதுதான் இதோட ஸ்பெஷல். இவர் ஒரு உலக புகழ்பெற்ற டிசைனர். இங்கே கிடைக்கிற டிசைனர் பேக்ஸ் எல்லாமே எல்லா கிளாஸ் ஆஃப் சொசைட்டி பீப்புளுக்கும் ஏற்ற வகையில் செய்கிறாங்க. இங்கே கிடைக்கிற பேக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் இருக்குது. மேலும் இங்கே இருக்க கிளச்சஸ்லாம் எத்தனிக் ஸ்டைலாகவும் நல்லா ட்ரெடிஷ்னலாகவும் செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இங்கே வெறும் பேக் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் பொருட்களும் நிறையா இருக்குது.
இந்த பாஷ் கடையில் வெறும் டிசைனர் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல் பில்லோ கவர்ஸ், சென்டட் கேண்டில்ஸ், உடன் மிரர்ஸ், உடன் ஃப்ரேம்ஸ், கிறிஸ்டல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேண்டில்ஸ் இருக்கு, லேம்ப் ஷேட்ஸ் இருக்கு, அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளுக்கான கார்ட்டூன் ஷேப் லேம்ப் ஷேட்ஸும் இருக்கு. நம்ம பாஷ் கடையில் இன்னொரு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃபிளார்ஸ். இங்கே இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எல்லாமே பார்க்க ரொம்ப தத்துரமாக இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அது அடிக்கப்பட்டிருக்க சென்ட் தான். சென்டட் ஃப்ளாராக இருக்கிறதுனால இந்த பூவை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வால் கிளாக்ஸும் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் வைக்கிற வால் கிளாக்கை விட இந்த மாதிரி வால் கிளாக் ட்ரை பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு இன்னும் ஒரு அழகு சேர்க்கும். வால் கிளாக் நார்மலான வால் கிளாக் மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் ஒரு ஆன்டிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது. இது மூலயமா நம்ம வீட்டை நம்ம யூனிக்காக டிசைன் பண்ணிக்க முடியும். மொத்தத்தில் நம்ம பாஷ் கடையில் பர்ச்சேஸ் பண்ண பொருளை வச்சு நம்ம வீட்டை எப்படி இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப தீம்டாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பண்ண முடியுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.